மாநிலங்களுக்கு மேலும் 25 கோடி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது மாநிலங்களிடம் 1.33 கோடி தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய வேளாண் மசோதாக்களை ரத்து செய்யும் கோரிக்கை தவிர மற்றவை குறித்து விவாதிக்க விவசாய அமைப்புகள் தயாராக இருந்தால் அவர்களுடன் பேச மத்திய அரசு தயாராக உள்ளது என மத்திய வேளாண் துறை மந்திரி நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்துபவர்களின் வசதிக்காக மத்திய அரசு சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கோவின் இணையதளத்தில் தமிழ் மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் கொண்டுவர நிலையில் இம்மாதத்திற்குள் சட்டசபை கூடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பொதுமக்கள் புகார் அளிக்க முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கனவு திட்டமான சிங்கார சென்னை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அந்த திட்டம் சிங்கார சென்னை 2.0 புதுப்பொழிவு பெற உள்ளது. இந்த திட்டத்தின்படி சென்னையை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா பெண் நோயாளி மர்மமான முறையில் மரணமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நில விவரங்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. முதல் கட்டமாக 3,44,647 ஏக்கர் நிலம் குறித்த விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2022 முதல் 2024 வரையிலான காலகட்டத்துக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் உறுப்பு நாடுகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடந்தது. இதில் ஆசிய பசிபிக் நாடுகளின் பிரிவில் இந்தியா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது. இந்திய அணிக்காக ரிஷப் பந்த் 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவார் என்று தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தொடர்களில் அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்திருப்பதாக கூறினார். ஹிந்தியில் உருவாகும் சீதா என்ற திரைப்படத்தில் சீதையாக நடிக்க பிரபல பாலிவுட் நடிகை கரீனா கபூருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். கதை கேட்டதும் நடிக்க சம்மதம் தெரிவித்துள்ள அவர் அந்த படத்தில் நடிக்க ரூபாய் 12 கோடி சம்பளம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலைமலர் இணையதளத்தில் இணைந்திருந்தார். நன்றி.